முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 183 ரன்னுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது. முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்தியா விக்கெட் இழப்பின்றி 21 ரன் எடுத்திருந்தது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதன் முதல் போட்டி நாட்டிங்காம் மைதானத்தில் நேற்று தொடங்கியது. டாஸ் வென்று இங்கிலாந்து அணி பேட்டிங்கை செய்ய தீர்மானித்தது. அணி தலைவர் ஜோ ரூட் 64 ரன்களில் ஆட்டமிழந்தார். இவர் தவிர ஜானி ஃபாஸ்டோ, ஜாக் ரேலோ ஆகியோர் மட்டுமே 20 ரன்களுக்கு மேல் எடுத்தனர். ஏனைய வீரர்கள் அனைவரும் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். இந்திய பந்து வீச்சாளர் பும்ரா 46 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முகமது ஷமி 28 ரன்களை மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட முடிவில் கிரிக்கெட் இழப்பின்றி 21 ரன் எடுத்திருந்தது. தொடக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா மற்றும் கே எல் ராகுல் தலா 9 ரன்னுடன் களத்தில் உள்ளனர்.